அதுதாங்க நான் சொன்னேன், சிஏவால என்ன பாதிப்புன்னு முதல்ல படிங்கன்றேன். எல்லாருக்கும் தானே பொருந்தோம். சிஏவால யாருக்கு என்ன பாதிப்பு, தயவு செய்து படிங்க. நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இந்த குடியுரிமை சட்டம் சொல்லுவது என்ன, தயவு செஞ்சு படிங்க. இந்த குடியுரிமை சட்டம் யாருக்கு பயன், யாரை எதிர்க்கிறது, இதுல யாருக்கு எதிராக இருக்கிறதுன்னு தயவு செய்து படிங்க. இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக, அதாவது பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, வங்கதேசத்திலிருந்து அங்கே வந்து சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்கே அவர்களால் வாழ முடியாத சூழ்நிலையில் இந்தியாவில் வந்து அடைக்கலம் பூந்து 2014 முன்னால் இருந்தவர்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம். அதில் வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான குடியுரிமை தான் கொடுக்குறோம். அதனால் இங்கே இருக்கிற யாரையும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, இங்கே இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இருக்க இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லலை. அங்க வாழ முடியாத சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. அதுதாங்க நான் சொன்னேன், சிஏவால என்ன பாதிப்புன்னு முதல்ல படிங்கன்றேன். எல்லாருக்கும் தானே பொருந்தோம். அதாவது சிஏவால யாருக்கு என்ன பாதிப்பு, தயவு செய்து படிங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.